நோயற்ற வாழ்வுக்கு நம்ம மூதாதையர்கள் வந்து பல வகையான ஒழுக்கங்களை வந்து கடைபிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒழுக்கங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். பசுவின் பாலை அருந்துவோம், எண்ணெய் தேய்த்து கொண்டால் வெந்நீரில் ஸ்நானம் செய்வோம், பகல் காலத்தில் நித்திரையும் சையோகமும் செய்யோம், இளம் வெயிலை விரும்ப மாட்டோம், நம் வயதிற்கு மேற்பட்ட மங்கையரை கூட மாட்டோம், மலசலங்களை அடக்க மாட்டோம், சுக்கிலத்தை அடுத்தடுத்து விடோம், இடது கை பக்கமாக படுப்போம், இடது கை பக்கமாக படுப்போம், மூல ரோகத்தை உண்டாக்கும் பதார்த்த வகைகளை உண்ணோம், புளித்த தயிரை உண்போம், நாள் சமைத்த பதார்த்தம் அமிர்தத்திற்கும் ஒப்பானாலும் உண்ண மாட்டோம், இரவில் தீபத்தின் நிழல் விருட்சகத்தின் நிழல் இவற்றில் தங்கோம், பசித்தால் அல்லது புசிக்க மாட்டோம், தினமும் ஒன்றுக்கு இரண்டு தரம் அல்லாமல் மூன்று தரம் உண்ண மாட்டோம், புசித்தவுடன் உட்கார்ந்து உறங்குதல் நன்மை என்று ஜைன துறவி சொல்லி இருப்பினும் அதை பகலில் செய்யோம், மாதரை மாதத்திற்கு ஒரு முறையே சேர்வோம், மிகுந்த தாகம் உண்டானாலும் உணவின் முடிவில் அல்லாமல் மத்தியில் நீர் அருந்தோம், கருணை கிழங்கை தவிர மற்ற கிழங்குகளை சாப்பிடோம், உணவு உண்டபின் சிறுநடை நடப்போம், ஆறு மாதத்திற்கு ஒருமுறை வாந்தியாகும்படியாக செய்வோம், நான்கு மாதத்திற்கு ஒருமுறை வேதியாகும்படியாக செய்வோம், ஒன்றரை மாதத்திற்கு ஒருமுறை நசியம் செய்து சளியை வெளியேற்றுவோம், மாதத்திற்கு நான்கு தடவை சவரம் செய்து கொள்வோம், நான்கு தினங்களுக்கு ஒருமுறை எண்ணெய் முழுக்கு செய்வோம், மூன்று நாட்களுக்கு ஒருமுறை கண்ணுக்கு மையிடுவோம், கஸ்தூரி முதலிய வாசனை திரவியங்களையும் மலர்களையும் நடு இரவில் முகரோம், வீட்டிற்கு விளக்கமான பெண்கள் நடக்கும்போது பறக்கும் தூசியும் துடைப்பும் மேலிடும்படும்படி நெருங்கோம், சீரணிக்கு முன் புணர்ச்சி செய்யோம், நித்திரை உணவு மலஜலம் புணர்ச்சி அழுக்காடை சீப்பால் சீவும்போது சிந்துகின்ற ரோமம் ஆகியவற்றை மாலை நேரத்தில் செய்யோம், கண்டுடன் ஆசிரியரை மாலை நேரத்தில் வழிபடுவோம், நகத்தின் நீரும் சிகையின் நீரும் தெறிக்கும் இடத்தில் நெருங்கோம். இப்படிப்பட்ட ஒழுக்கங்களை வந்து நம் மூதாதையர்கள் வந்து பேணி வந்திருக்காங்க. இவங்களை பார்த்தா ஆதலால் நோயை முன்னிட்டு வரும் யமனுமே நம்மிடத்தில் என்ன வேலை இருக்கிறது என்று பயந்து விடுவான் என்று வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஒழுக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கடைப்பிடித்தோம் அப்படின்னா நீடித்த ஆயுளும் நிறைந்த செல்வமும் கீர்த்தியோடு வாழலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இதை கடைப்பிடிச்சி உலகி நம்ம வாழ்ந்தால் நமக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது.